சட்டப்படி ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இந்த இடத்தை தோண்ட ஆரம்பிக்கிறாங்க அடுத்தடுத்து காத்திருந்த அதிர்ச்சி தான் மொத்த படமே இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது சரண் என்டர்டைன்மெண்ட் நான் சரண் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஹனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தை காட்டுறாங்க அந்த கிராமத்தில் இரவு நேரத்தில் பிரசாந்த் அப்படின்ற ஒரு நபர் அவர் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் சம்மந்தப்பட்ட தாங்க படிச்சுக்கிட்டு இருக்காரு இரவு நேரத்தில் யாருக்கும் தெரியாமல் கையில் ஒரு டார்ச் மேப்பு அப்புறம் இந்த மெட்டல் டிடெக்டர் இது மூணையும் எடுத்துக்கிட்டு தன்னந்தனையே நடந்து போயிட்டு இருக்கிறாரு மேப்பில் ஒரு பர்டிகுலர் பிளேஸை மார்க் பண்ணி அந்த இடத்துக்கு போய் அங்கே இந்த மெட்டல் டெரெக்டரை வச்சு ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அப்படி ஸ்கேன் பண்ணிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு அமானுஷமான ஆக்டிவிட்டி அவரை சுற்றி நடக்க ஆரம்பிக்குது கண்ணுக்கே தெரியாத ஒரு கத்தி அவரோட கழுத்தில் குத்தி கழுத்தை துண்டா பிரசாந்தோட ரத்தம் பட்ட உடனே அந்த கத்தி சிவப்பு கலர்ல மின்ன ஆரம்பிக்குது அங்க கட் பண்ணா பிரசன்ட் சுச்சுவேஷன் நம்ம ஹீரோனை காட்டுறாங்க ஹீரோனோடைய பெரிய இலக்கியாங்க ஹீரோனுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் வீட்டில் பெயிண்டிங் பண்ணிட்டு இருக்கும்போதே ஹீரோனோட ஃப்ரெண்டு கால் பண்ணி இன்னைக்கு மீட்டிங் இருக்கு சீக்கிரமா வா அப்படின்னு கூப்பிடுறாங்க ஹீரோன் ஆர்கியாலஜிஸ்ட் டிப்பார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க இந்த ஆர்க்கியாலஜிஸ் டிபார்ட்மெண்ட்ட சார்ந்த பில்டிங் பெயிண்டர்ஸ் பெயிண்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்ப குருன்ற நபர் கிட்ட ஒரு பெயிண்டர் கேள்வி கேட்கறாரு ஏன் பா அவ்வளவு செலவு பண்ணி குளிய தோண்டி மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிறது எல்லாம் எடுக்கிறீங்களே அதனால என்ன யூஸ் அப்படின்னு கேட்க அப்பதான் குரு சொல்றாரு அவனு கேட்குறேன் கேட்கவானே இந்த பில்டிங்கை முழுக்க நீங்கள் பெயிண்ட் அடிக்கிறீங்கல்லையா இந்த பெயிண்டிங்கு எத்தனை நாள் நிற்கும் அப்படின்னு கேட்க ஒரு அஞ்சாறு வருஷம் நிற்கும்ப்பா அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க ஆனால் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி கோயில்களில் சிற்பங்களில் அடிக்கப்பட்ட பெயிண்டிங்ஸ் எல்லாம் இன்றளவும் அப்படியே இருக்கேனே அது எப்படி அப்படின்னு கேட்க அதெல்லாம் தெரியாதுப்பா இந்த பில்டிங்க்கு எத்தனை லிட்டர் பிடிக்கும்னு கேட்டிங்கன்னா நான் சொல்லுவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு அதுக்கு குரு சொல்கிறாரு அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக தாண்ணா நம்ம தோன்றோம் தோன்ற தோண்ட தானே நம்மளோட வரலாறு என்னென்ன தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு மீட்டிங் டைம் ஆகிடுச்சின்னுட்டு எல்லாருமே போகிறாங்க இந்த ஆர்க்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் தான் சக்கரவர்த்தி அப்படின்ற நபர் அவர் போஸ் அப்படின்ற ஒரு நபரை பயங்கரமா புகழ்ந்து பேசிக்கிட்டு இருக்காரு அனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்துல நந்திவர்மன் அப்படின்ற ஒரு மன்னனால கட்டப்பட்ட ஆயிரம் வருடம் பழமையான கோயில் இன்றளவும் மண்ணுக்குள்ள புதஞ்சிருக்கிறதாக நிபுணர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க அதை ஆவி செய்யறதுக்காக பலமுறை ட்ரை பண்ணியும் தோல்விதான் அடைஞ்சிருக்கு ஆனா தொடர் தொடர்முயற்சியினால இப்போ கவர்மெண்ட் சைடுல இருந்து அப்ரூவல் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்ல போஸ் பாத்தீங்கன்னா ஸ்டேஜ் ஸ்டேஜ்ரி ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்னு கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க இது என்னுடைய ட்ரீம் ப்ராஜெக்ட்டு இதுக்காக நான் அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன் இந்த இடத்த மட்டும் நம்ம ப்ராப்பராக ஆய்வு செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்மளால தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ட்டு இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்றத நம்ம கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆரம்ப காலகட்டத்தில் மக்கள் எல்லோருமே போர் புரிஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்புறம் பல்லவாசோடைய ஆட்சி வருதுங்க அந்த டைம்ல மக்கள் எல்லோருமே விவசாயத்தை பேஸ் பண்ணி வாழ ஆரம்பிக்கிறாங்க அனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு அழகான கிராமத்தில் மக்கள் எல்லோருமே விவசாயத்தை பேஸ் பண்ணி செல்வ செழிப்போட ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்காங்க இந்த அனுமந்தபுரம் அப்படின்ற அந்த டெரிட்டரி ஆட்சி செய்யறது யார் அப்படின்னா நந்திவர்மன் அப்படின்ற ஒரு மன்னனுங்க நந்திவர்மன் அப்படின்ற மன்னன் கிட்ட யார்கிட்டயுமே இல்லாத ஒரு ஸ்பெஷல் வெப்பன் ஒன்று இருக்குங்க அது என்ன வெப்பன் அப்படின்னா கைப்பிடி மட்டுமே இருக்கக்கூடிய கத்தி ஆக்சுவலாக அதில் கத்தி இருக்கும் யாரோ ஒருத்தங்களை அட்டாக் பண்ணும்போது அவங்களோட இரத்தம் அந்த கத்தியில் பட்டுச்சுன்னா அப்படியே சவுப்பு கலரில் மின்ன ஆரம்பிச்சிருங்க மற்றபடி அந்த கத்தி இருக்கிறதே யாரு கண்ணுக்கும் தெரியாது அந்த கத்தியோட பவர் எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்னா ஒரு பாறையை கூட ரெண்டு துண்டாக விட்டுட முடியும்னு சொல்கிறாங்க நந்தி ஒருமனுக்கு இயற்கையாகவே கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்திங்க அதனால ஹனுமந்தபுரம் அப்படின்ற கிராமத்தில் ஒரு அழகான சிவன் கோயிலை கட்டி அந்த கோயிலுக்குள்ளே தங்கம் வைரம் வயடு சூரியன் சொல்லிட்டு எல்லாத்தையுமே கொண்டு போய் வச்சு மக்களுக்கு நல்லது பண்ணிட்டு கடவுளை வழிபட்டு ஒரு நிம்மதியான ஆட்சியை தாங்க நந்திவர்மன் கொடுத்துட்டு இருந்திருக்காரு ஆனா அந்த டைம்லயே பாத்தீங்கன்னா இந்த திருட்டு கும்பலோட தொல்லைகள் அதிகமா தான் இருந்துட்டு பக்கத்து கிராமத்துக்குள்ள எல்லாம் நுழைஞ்சு மக்களை கொண்டு திருட்டு வேலையில ஈடுபட்டு இருப்பாங்க ஆனா யாருமே அனுமந்த போறதுக்குள்ள காலடி எடுத்து வைக்கணும்னு கூட நினைக்க மாட்டாங்க காரணம் என்னன்னா ஒரு பவர்ஃபுல்லான மன்னன் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காரு அவர்கிட்ட இந்த மாதிரி ஒரு ஸ்பெஷல் வெப்பன் இருக்கிற பயம் இருக்கு ஆனா கோரா அப்படின்னு ஒரு கண்ணு மட்டுமே இருக்கக்கூடிய திருட்டு கும்பலோட தலைவனுடைய கண் பார்வை இந்த ஊர் மேல படுதுங்க

முறை வரக்கூடிய அந்த பௌர்ணமிங்க அப்போ வந்து நந்திவர்மன் சிவனுக்காக ஸ்பெஷலாக பூஜை எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பாரு அப்போ ஒரு கோயிலுக்குள்ளே தான் இருப்பார் அந்த டைமில் கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சோம்னா கிராம மக்களை எல்லாம் அட்டாக் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக கைப்பற்ற ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு கோரா திட்டம் போடுறான் அந்த திட்டத்தை செயல்படுத்துகிறான் மக்களையெல்லாம் கொத்து கொத்தாக கொன்று குவிக்கிறான் பாதி மக்கள் பயந்து போய் கோயிலுக்குள்ளே ஓடி வராங்க நந்திவர்மன் அந்த பூஜையை நிப்பாட்டிட்டு மக்களுக்காக இந்த கோராவோடைய ஆட்களை எதிர்த்து போரிடுறாரு நந்திவர்மன் ராக்குடு கோரா ஷாக்குடு அப்படின்னு பயங்கரமாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது அந்த சண்டையில் இந்த நந்திவனை குத்தி இந்த கோரா வீழ்த்திறான் ஒரு கட்டத்துக்கு மேலே மறுபடியும் நந்தி ஒருமன் கண்முழிச்சு இந்த கோராவை தலையை கொய்தி தன்னுடைய மக்களை காப்பாற்றுறாரு அப்படியே நந்தி ஒருமனும் இறந்து போறாரு அப்போ திடீர்னு நிலநடுக்கம் ஏற்பட்டு இந்த கோவிலே அப்படியே மண்ணுக்குள்ளே புதஞ்சிருக்கு சேர்ந்து நம்ம வரலாறு மண்ணுக்குள்ள புதஞ்சு கிடக்குது அதை ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் ஆய்வு செய்வதன் மூலமாக நம்ம வரலாறு மீட்டெடுக்க முடியும் அப்படின்னு போஸ் ஸ்பெஷல் ஸ்பீச் ஒன்று கொடுக்கறாரு அங்கே டீமில் இருக்கக்கூடிய எல்லோருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க இப்போ அனுமந்தபுரம் அப்படின்ற அந்த கிராமத்தை நோக்கி நம்ம போஸோட டீம் கிளம்ப போகிறோம் போறாங்க அதை கட் பண்ணால் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை காட்டுறாங்க அவர் தாங்க நம்ம ஹீரோ ஹீரோவோட பேர் குருவர்மன் ஒரு இடத்துல ஒரு நபர் இறந்து தான் தகவல் தெரியுதுங்க அதை விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கிறாரு அந்த நபர் தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டதாகவும் தண்ணியில் குறித்து தான் தற்கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அங்கே இருக்கிறவங்களாம் சொல்கிறாங்க ஆனால் ஹீரோ அந்த டெட் பாடியை பார்த்த உடனே கண்டுபிடிச்சிடறாருங்க இது தற்கொலை எல்லாம் இல்லை ப்ரீ பிளானட் மேர்டர் அப்படின்ட்டு எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த டெட் பாடியோட பொசிஷன் அதோட ரியாக்ஷன் இதெல்லாம் பார்க்கும்போது தற்கொலை பண்ண மாதிரியே இல்லை இது ஒரு ப்ரீ பிளானட் மேர்டர் அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கண்டுபிடிச்சிடறாரு ஹீரோ ஒரு திறமையான போலீஸ் ஆபிசர் அப்படின்றது இதன் மூலமாவே தெரியுது ஆனா இவர் ஒரு நேர்மையான அதிகாரி அப்படின்றதுனாலயே இவருக்கு நிறைய எதிரிங்க இருக்காங்க அதனாலயே இவருக்கு அடிக்கடி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வந்துகிட்டே இருக்குங்க ஆனா இவர் எங்க போனாலும் நேர்மையா தாங்க இருப்பாரு இப்போ பிரசன்ட் அனுமந்தபுரத்த கிராமத்தோடைய ஹிட்ட காட்டுறாங்க அவருடைய பேரு தர்மராஜுங்க இந்த ஊர்ல நடக்கிற இந்த கோயில் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த தர்மராஜ் தாங்க எடுத்து நடத்துவாரு மக்கள்கிட்ட இவருக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது ஊருக்குள்ள ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் வரப்போறதாகவும் அவங்க இந்த இடத்த தோண்ட போறதாகவும் மக்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு ஆனா தோண்ட விடக்கூடாது அப்படின்றத தான் தர்மராஜ் சொல்லிக்கிட்டு இருக்கிறாரு ஆனால் இன்பா ஒரு நபர் ஏன் விடக்கூடாது அவங்க வந்து தோண்டுட்டுமே ஆல்ரெடி கிராமத்துல ராத்திரி ஆனால் வீட்டை விட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு எல்லாம் போட்டு வச்சிருக்கீங்க அட்லீஸ்ட் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் வந்து அந்த இடத்த தோண்டி நம்மளோட வரலாறு என்ன அப்படின்றத வெளி கொண்டு வரட்டுமே உலகத்துக்கு தெரியட்டுமே அப்படின்னு இன்பா பேசிக்கிட்டு இருக்கிறாரு இது அங்கே இருக்கக்கூடிய யாருக்குமே பிடிக்கலங்க ஆனா ஊர்க்காரங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஊருக்குள்ளே அடுத்தடுத்து மர்ம மரணங்கள்லாம் நடந்துகிட்டு இருக்கு போதாத குறைக்கு இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டை உள்ள விட்டு அவங்க தோண்டி ஏதாவது தெய்வ குத்தமாகி மறுபடியும் ஊர்க்காரங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்பட்டுருச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால வேண்டாம் அப்படின்னு அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது அங்க ஒருத்தரோட வீடு தீ பிடிச்சி எரிய ஆரம்பிக்குதுங்க பார்த்தீங்களா அவங்க வரதை பற்றி பேசும்போதே இப்படி ஆட்டோமேட்டிக்காக தீப்பிடிச்சி எரியுது அப்படின்னா அவங்கள உள்ள விட்டா எவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகும் அதனால அவங்கள கிராமத்துக்குள்ளேயே என்ட்ரு பண்ண விடாமல் நம்ம பிரச்சனை பண்ணலாம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்கன்னா மக்கள் எல்லாருமே ஒன்று கூடி ரோட்டில் போராட்டம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஸோ போலீஸ் பாதுகாப்போட தான் இந்த ஆர்கியாலஜிக் டிப்பார்ட்மெண்ட் உள்ளே என்றாக பார்க்குறாங்க ஆனால் கிராம மக்கள் முள்வேலியெல்லாம் போட்டு பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆர்கியாலஜிஸ் டிப்பார்ட்மெண்ட் ஏங்க நாங்கள் அங்கே போயிட்டு தோன்றதுனால உங்கள் கிராமத்தில் என்னங்க பிரச்சனை ஆக நம்மளோட வரலாறு தாங்க மீட் எடுக்க போறோம் அப்படின்னு எவ்வளோ சொன்னாலும் அவங்க கேட்குற மாதிரி இல்லை போலீஸ்காரங்களும் பேசி பார்க்குறாங்க ஒன்றும் வேலைக்காகல கிராமத்தினர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தாங்க எங்கள் ஊருக்கு ஸ்ட்ரீட் லைட்டு எஜுகேஷன் எல்லாமே வந்திருக்கு நீங்கள் ஏதாவது பண்ணி இருக்கிறதும் போயிடுச்சுன்னா நாங்கள் என்னங்க பண்ணுவோம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க போலீஸ் தரப்புலேருந்து கவர்மெண்ட்டோட ஆர்டரோட தான் இவங்க வராங்க அப்படின்னு சொல்ல கவர்மெண்ட் அப்படின்ற ஒரு விஷயத்தை எடுக்கும் இவங்க கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஸோ இப்போ தான் கிட்ட இருந்து நலத்திட்ட உதவிகள் எல்லாம் இந்த கிராமத்துக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருந்துருக்கு இப்போ போய் கவர்மெண்ட்டை பக்கச்சுக்கிட்டோம் அப்படின்னா அதுவும் வராமல் போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் அக்செப்ட் பண்ணி போய்ப்போம் நம்ம ஊருக்குன்னு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் அவங்க ஃபாலோ பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அவங்கள உள்ள அலோவ் பண்றோம் சொல்லி பார்ப்போம் மெஜாரிட்டி அக்செப்ட் பண்ணுறதுனால எங்க ஊருக்கு சில ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாம் இருக்குதுங்க அஞ்சரை மணிக்கு மேலே யாருமே வெளியே வரக்கூடாது என்ன வேலை இருந்தாலும் அப்படியே கடப்பில் போட்டுட்டு அடுத்த நாள் தான் வந்து பார்க்கணும் இது ஊருடைய கட்டுப்பாடு இதை மதித்து உள்ள வர மாதிரி இருந்துச்சுன்னா வாங்க அப்படி இல்லைன்னா நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்ல இந்த போலீஸ்காரங்க ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் கிட்ட பேசும்போது போஸ் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க இந்த ஊர் கட்டுப்பாட்டுக்கு ஒரு அகோரி ஒருத்தர் சுத்திக்கிட்டு இருக்காருங்க அவருக்கு இவங்க இங்க வரதுல சுத்தமா விருப்பமே இல்ல டிபார்ட்மெண்ட் சார்ந்தவங்க சைட்ட போய் விசிட் பண்றாங்க இந்த இடத்துல ஒரு கோயில் புதஞ்சதற்கான எந்த ஒரு தடையுமே இல்லைங்க நார்மலான லேண்டா தான் இருந்துட்டு இருக்கு அங்க கட் பண்ணா நம்ம ஹீரோவை காட்டுறாங்க வழக்கம் போல நேர்மையான முறையில வழக்க விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இதனால ஒரு அரசியல்வாதி கூட பஞ்சாயத்து ஆகுதுங்க அந்த அரசியல்வாதி பாத்தீங்கன்னா என்னோட இன்ஃபுளுசை பயன்படுத்தி உன்னை இந்த ஊரை விட்டு அனுப்புறனா இல்லையான்னு பாரு அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை வர வச்சிடறாரு ஹீரோவும் அந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு அனுமந்தபுரம் அப்படின்ற இந்த கிராமத்தோட எல்லைக்குட்பட்ட ஸ்டேஷனுக்கு வராருங்க இவர் வந்த நேரம் பார்த்து வெண்ணிலா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு ஆடு மேய்க்கிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடு போயிருந்துருக்கிறார் போன ஃப்ரெண்ட்ஸும் ஆடுங்களும் ரிட்டர்ன் வந்துருச்சு ஆனால் வெண்ணிலா மட்டும் மிஸ்ஸிங்க அவங்க அம்மா போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கதறி இருக்காங்க எங்கே போனால் எந்த கிராமம் அப்படின்னு கேட்ட உடனே எல்லோருமே பயங்கர ஷாக் ஆகிடுறாங்க அனுமந்தபுரம் அப்படின்ற ஒரு பேரை சொன்ன உடனே போலீஸ்காரங்கெல்லாம் அவங்கவுங்க வேலையை பார்க்க ஆரமிச்சிட்றாங்க தப்பிக்க தான் பார்க்குறாங்க யாருக்கும் இந்த வழக்கு எடுக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஏன்னா அஞ்சரை மணிக்கு மேலே யாருமே அந்த ஊரில் வீட்டை விட்டு வெளியே மாட்டாங்க மீறி வெளியே வந்தால் மர்மமான முறையில் காணவும் போயிடுறாங்க கொல்லப்பட்டுறாங்க அதனாலேயே உயிருக்கு பயந்து யாருமே அந்த கிராமத்துக்குள்ள அஞ்சரை மணிக்கு மேல என்ட்ரு ஆகிறது இல்லைங்க இது எல்லாத்தையும் ஹீரோ கவனிக்கிறாரு நான் என்ன போய் இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டா சார் அப்படின்னு ஹீரோ கேட்கிறாரு நமக்கு ஒருத்தன் கிடைச்சாண்டா அப்படின்ட்டு சரி போயிட்டு வா அப்படின்னு ஹீரோ கிட்ட இந்த பொறுப்பை ஒப்படைச்சிடறாங்க ஹீரோ ஒரு லேடி கான்ஸ்டபிளை கூப்பிட்டு இந்த ஊருக்குள்ள என்ட்ராகிறாருங்க கான்ஸ்டபிள் சொல்றாங்க சார் எதுவாக இருந்தாலும் அஞ்சரை மணிக்குள்ள முடிச்சுட்டு சீக்கிரமாக கிளம்பலாம் சார் அப்படிங்கும் போது ஏமா அப்படி சொல்ற அப்படின்னு கேட்க அதெல்லாம் அப்படிதான் சார் வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிராமத்துக்குள்ள என்ட்ராகிறாங்க அந்த பொண்ணுடைய அப்பா பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணோட அம்மாவை போட்டு அடிச்சுக்கிட்டு இருக்க ஹீரோக்கு கோவம் வந்துருது அந்த பொண்ணுடைய அப்பாவை பலார்னு ஒரு அற விட்டு ஸ்கூலுக்கு போற பொண்ண ஆடு காமிச்சதே ஃபர்ஸ்ட் உன்னோட தப்பு இப்போ ஓமால வச்சுக்கிட்டு உன் பொண்டாட்டி அடிக்கிறியா அப்படின்ட்டு அந்த பொண்ணு கூட போன மற்ற பொண்ணுங்க கிட்ட எல்லாம் விசாரிக்கும் போது அவங்களுக்கும் பெருசா எதுவுமே தெரியலங்க ஆனா எல்லாருமே பாத்தீங்கன்னா சேஃபா வீட்டுக்கு வந்துட்டாங்க அந்த பொண்ணு மட்டும் தான் மிஸ் ஆயிருக்கா சரி உங்ககிட்ட மொத்தம் எத்தனை ஆடு இருக்கு அப்படின்னு கேட்க பத்து ஆடு இருக்குது அப்படின்றாங்க ஆட்டு போய் பார்த்துட்டு உங்க பொண்ணு எங்கேயும் போல இங்கேதான் ஒளிஞ்சிருக்கா சத்தமா கூப்பிடுங்க வந்துருவா அப்படிங்கும் போது அப்பா அம்மா ரெண்டு பேருமே அந்த பொண்ணுடைய பேரை சொல்லி கூப்பிட அந்த பொண்ணு எழுந்திருச்சு வெளியே வரா எப்படி ஹீரோ கண்டுபிடிச்சாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்ட பத்து ஆடு அதில் ஒரு ஆடு மிஸ் ஆயிருக்குது அந்த ஒரு ஆடு காணாமல் போயிடுச்சு அப்படின்ற விஷயத்தை வீட்டில் சொன்னால் அவங்க அப்பா போட்டு பொழப்பாரு அப்படின்னு சொல்லி பயந்து தான் இந்த விஷயத்த சொல்லாமல் இருந்திருக்கா பொண்ணுக்கிட்ட அன்பா நடந்துக்கங்க அவ எங்கேயும் போகமாட்டா அப்படின்ட்டு அந்த கேஸை சால்வ் பண்ணிட்டு கிளம்புறாருங்க கிளம்பும் போதே இவருக்கு ஒரு மாதிரி தலையெல்லாம் வலிக்க ஆரம்பிக்குது லாரி ஒன்று இடிக்கிற மாதிரி வந்துருதுங்க ஊருக்காரங்க ஜஸ்ட் மிஸ்ல இவரை காப்பாற்றி விட்றாங்க இவருக்கு இந்த ஊரில் ஏதோ ஒரு மிஸ்ட்ரி இருக்குன்னு தோண ஆரம்பிக்குது உள்ளுணர்வு சொல்லுது கூகுளில் சர்ச் பண்ணாலும் இது ஒரு மிஸ்டீரியஸ் வில்லேஜ்ன்னு தாங்க போட்டிருக்கு அங்கே கட் பண்ணால் பூஜையெல்லாம் போய் போட்டு இந்த லேண்டில் ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் ரிசர்ச் ஆரம்பிக்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க ஸ்டேஷனுக்கு உயர் அதிகாரி வந்திருக்கிறாங்க இவர் என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட் பக்காவா கவர்மெண்ட் கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க தோண்ட போறாங்க ரிசர்ச் பண்ண போறாங்க இந்த கிராமத்தினர்கள் அது இதுன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுடைய ரிசர்ச் நிப்பாட்டணும் அப்படின்னு நினைக்காதீங்க முடிஞ்ச வரைக்கும் அவங்களுக்கு ப்ரொடக்ஷன் கொடுக்க பாருங்க கேள்வி கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போறாங்க ஜேசிபி மணி அப்படின்றவர் இந்த ஆர்கியாலஜி டிபார்ட்மெண்ட்டோட ஹெட் போஸ் கிட்ட ரொம்ப நாள் கழிச்சு எனக்கு ஒரு வேலை கிடைச்சிருக்கு நீங்க சொல்ற மாதிரி எல்லாத்தையும் பக்காவா பண்ணி கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரி வாக்கு கொடுக்குறாருங்க அந்த நேரம் பார்த்து குரு அப்படின்றவர் ஃபோன் நோண்டிக்கிட்டே நடந்து வந்துக்கிட்டு இருக்கிறாரு திட்டிர்னு அந்த ஜேசிபியோட பக்கெட்டு ஆட்டோமேட்டிக்காக கீழே விழுதுங்க ஜஸ்ட்டு மிஸ்ஸு இவரோட தலையில் விளவேண்டியது இவர் பக்கத்தில் விழுகுது என்னடான்னு பார்த்தா அந்த ஜேசிபி டயர் வெடிச்சு அந்த ஜேசிபி மால் ஃபங்க்ஷன் ஆகிருக்குதுங்க இது எல்லாமே அவசகுணமாக பார்க்குறாங்க அந்த நேரம் பார்த்து இந்த ஊருக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருப்பார்லையே ஒரு அகோரி அங்கே வந்து பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கிறாரு அதை பார்த்து எல்லோருமே பயந்து போயிடுறாங்க இந்த அகோரி வான் பண்ணுறாருங்க இந்த இடத்துல நீங்கள் இந்த மாதிரி ரிசர்ச் பண்ணுறது நல்லதுக்குல்ல எல்லாத்தையும் அப்படியே விட்டுட்டு கிளம்பிடுங்க அப்படின்ட்டு பட் இவர் பேச்செல்லாம் வந்து இவங்க பெருசாக பார்க்கல கிராம மக்களோட எதிர்ப்பையே மீறி தான் இந்த இடத்துக்கு வந்திருக்காங்க அஞ்சு மணிக்கு மேலே இந்த கிராமத்துக்குள்ளே தான் சுத்தக்கூடாது போல வெளியெல்லாம் போயிட்டு வரதுக்கு அலோடு இருக்குன்னு தான் நினைக்கிறேன் இப்போ நம்ம ஹீரோனும் ஹீரோனோட ஃப்ரெண்டும் வெளியே போயிட்டு பஸ்ஸில் ட்ராவல் பண்ணி வந்துகிட்டு இருக்காங்க அப்போது ஹீரோனோடைய ஃப்ரெண்டு உனக்கு எந்த மாதிரியான மாப்பிள்ள வேணும் அப்படின்னு கேட்க ஹீரோன் சொல்கிறாங்க நான் ஒன்று நினைக்கிறேன் அப்படின்னா அதை பண்ணுறதுக்குள்ளேயே அவன் பண்ணி முடிச்சிடணும் அந்த மாதிரி ரெண்டு பேர்த்தோடைய தாட் ப்ராசஸும் ஒரே மாதிரி இருக்கணும் அந்த மாதிரியான மாப்பிள்ள தான் வேணும் அப்படின்ட்டு ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது பஸ்ஸில் லவ் குரு ப்ரோகிராம் போயிட்டு இருக்குங்க அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஹீரோன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் சத்தமாக ஃபோன் பேசிக்கிட்டே டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கிறான் ஹீரோனுக்கு சமக்கம் வருது அந்த நபரை அடிக்கணும்லாம் தோணுது ஆனால் அப்போ நம்ம ஹீரோ அந்த நபரை பலாறணும் ஒரு விட்டு பப்ளிக் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஃபோன் பேசி உட்கார வச்சிடறாரு ஹீரோனோட ஃப்ரெண்டு நீ எதிர்பார்த்த மாதிரியே இருக்காப்புல போல அப்படின்ற மாதிரி கலாய்க்க ஹீரோனுக்கும் ஹீரோ ரொம்ப பிடிச்சி போயிடுது சைட் அடிச்சுட்டு தான் வந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் பஸ்ஸை விட்டு இறங்குன உடனே ஹீரோ கிட்ட போயிட்டு எனக்கு இந்த லவ் குரு ப்ரோக்ராம்னா ரொம்ப பிடிக்கும் நானே அந்த நபரை திட்டலான்னு நினச்சேன் அதுக்குள்ளே நீங்க பண்ணிட்டீங்க ரொம்ப தேங்க்ஸ் அப்படிங்கும் போது அப்படியா தெரிஞ்சிருந்தா நான் அதை பண்ணியிருக்கவே மாட்டேனே அப்படின்ற மாதிரி ஹீரோ கலாய் சுட்டாரு அப்புறம் ஹீரோ அவரோட கொலிக்கிட்ட இந்த மாதிரிலாம் வந்து பேசினா கூட காதல் வருமா அப்படின்ற மாதிரி கேட்க அது எப்படி வேணாலும் வரும் அப்படின்ற மாதிரி அவரோட கொலிக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறாருங்க நம்ம ஹீரோனுக்கு ஹீரோவை ரொம்பவே பிடிச்சி போயிருதுங்க அதனால ஹீரோவை நினச்சி டிராயிங் எல்லாம் வரைய ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த கிராமத்துல ரிசர்ச் ஆரம்பிக்கிறாங்க சில தடயமெல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கிறது அப்போ போஸ் அப்படின்றவர் யாருக்கும் தெரியாம யாருக்கிட்டயோ கால் பண்ணி இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க இவர் யார்கிட்ட ஷேர் பண்றாரு அப்படின்ற தகவல் இப்போதைக்கு நமக்கு தெரியலங்க அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வராரு போஸ் மீட் பண்றாரு இந்த ஊருக்கு புதுசா வந்திருக்கிற போலீஸ் ஆஃபீஸர் நான் தான் என் பேரு குருவர்மன் உங்களுக்கு எல்லாம் பாதுகாப்பு கொடுக்கக்கூடிய வேலையை பார்க்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க என்ன பண்ண போறீங்க அப்படின்னு கேட்க அப்பதான் போஸ் சொல்றாரு இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ரக்சர் இருந்ததற்கான தடயம் எல்லாம் கிடைச்சிருக்கு இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் இதை தான் ரிசர்ச்சை தொடங்க போறோம் மேலும் விவரங்களை இவங்க சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட கூத்து விட ஹீரோயின் பாத்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்றாங்க நம்ம ஒரு கதையை பார்த்தோம் அந்த கதையை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா நேற்று ராத்திரி பஸ்ல நடந்த விஷயத்தை பத்தி பேச ஆரம்பிக்கிறாரு விச் மீன்ஸ் நம்ம ஹீரோக்கும் ஹீரோயினா பிடிச்சி போயிருது அப்படின்னு இதுல இருந்தே தெரியுது அப்புறம் ரெண்டு பேரும் சீக்கிரட்டா ஃப்ரெண்ட்ஷிப்பை மேக் பண்ணிட்டு லவ் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க ஒரு புற நல்லபடியா ரிசர்ச் நடந்துகிட்டு இருக்கு இந்த நிலையில இந்த குரூப்ல இருக்கக்கூடிய ஒருத்தரோட அப்பா இறந்து போயிடுறாங்க ஆரம்பத்துல இருந்தே இந்த மாதிரி அபசகுணமா ஒன்று நடந்துகிட்டே இருக்குது அதனால இத்தோட எல்லாத்தையுமே நிப்பாட்டிட்டு நம்ம வேற ப்ராஜெக்ட்ட போக்கஸ் பண்ணலாம் சார் அப்படின்னு டீம் மெம்பர் சொல்றாங்க ஆனா போஸ்க்கு கோவம் வந்துருதுங்க பர்மிஷன் வாங்குறதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டான்னு எனக்கு மட்டும் தான் தெரியும் அதனால ஒழுங்கா போய் வேலை பாருங்க அப்படின்ற மாதிரி திட்டி விட்டுறாரு தொடர்ந்து ரிசர்ச் நடக்க ஆரம்பிக்குது இந்த ரிசர்ச்ல நம்ம ஹீரோன் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சிருக்காங்க ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி நந்தி ஒருமனால கட்டப்பட்ட இந்த நந்திவருமன் விலை மதிப்பில்லாத ஒரு மெட்டல் நாளில் சிவன் சிலையை அமைச்சிருந்துருக்கிறாருங்க அந்த சிவன் சிலையை நெருங்குறதுக்கு மொத்தம் நாலு வழி இருக்கு அதில் மூன்று வழி ட்ராப்பு யாழிமுகம் இருக்கக்கூடிய வழி மட்டும்தான் ரியலாக கொண்டு போய் சேர்க்கும் மற்ற மூன்று வழியில் யார் உள்ளே போனாலும் ட்ராப்பில் மாட்டி செத்து போயிடுவாங்க இதை ரிசர்ச் பண்ணி ஹீரோன் கண்டுபிடிச்சிருக்காங்க இதெல்லாம் எப்படி ஹீரோயினுக்கு மட்டும் தெரியுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஹீரோயன் வந்து பழங்கால கல்வெட்டுக்களை படிக்கிறதுல திறமை வாய்ந்த ஒரு ஆளாக இருந்திருக்காங்க தோண்ட தோண்ட நிறைய கல்வெட்டுகள் கிடைக்குதுங்க அதில் இருக்கக்கூடிய கல்வெட்டுகளில் நிறைய இன்ஃபர்மேஷன் மறைஞ்சிருக்குது அதை கொஞ்சம் டீகோட் கோட் பண்றதன் மூலமா இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஹீரோனுக்கு தெரிய வருது இது வரைக்கும் கிடைச்ச கல்வெட்டுகள் கோயில் இருந்ததற்கான ஆதாரங்கள் இது எல்லாத்தையுமே பிரஸ் மீடியாக்களை எல்லாம் கூப்பிட்டு இன்ஃபர்மேஷனையும் பட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன் மட்டும்தான் இந்த கிராமத்தை சார்ந்த இன்பா அப்படின்றவர் பிரசாந்த் அப்பவே வந்து ரிசர்ச் பண்ணி இந்த இடத்துல என்னமோ இருக்கு அப்படின்னு சொன்னா ஆய்வு செய்யலாம் அப்படின்ற மாதிரிலாம் சொன்னா அவனுக்கு சப்போர்ட் பண்ணி கண்டிப்பா நம்மளும் நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்திருப்போம் ஆனா இன்னும் இந்த கிராமத்துக்காரங்க அஞ்சரை மணிக்கு வெளி வரக்கூடாதுன்னு சொல்றாங்க அதையும் கேட்டுட்டு இருந்துட்டு இருக்கிறோம் ரிசர்ச் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்ல இந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் வந்து பிரசாந்துக்கு என்ன நடந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கல அதனால் வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆனால் இன்பா பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் தனியாக வெளியே வந்திருக்காரு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா அவர் மர்மமான முறையில் அதுவும் கொடூரமாக கொல்லப்பட்டிருக்காரு இந்த இன்ஃபர்மேஷன் நம்ம ஹீரோக்கு தெரிய வருதுங்க உடனடியாக சம்பவம் நடந்த இடத்துக்கு வந்து பார்க்கும்போது அது ஒரு கொடூரமான கொலையாக இருக்குதுங்க அதாவது இன்பா ரெண்டு துண்டாக வெட்டப்பட்டு கொல்லப்பட்டிருக்காரு அந்த இடத்துல பெருசாக சர்க்கம்ஸ்டென்சியல் எவிடன்ஸ்னு ஒன்றுமே கிடைக்கல மறுபடியும் இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்கிறாங்க இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் எப்போ இந்த ஊருக்குள்ள வரேன்னு சொன்னாங்களோ அப்போ இருந்து தான் இந்த பிரச்சனை எல்லாம் தொடங்குச்சு முதல்ல எல்லா வேலையும் ஸ்டாப் பண்ண சொல்லி அவங்கள ஊரை விட்டு அனுப்புங்க மக்கள் போராட்டம் இந்த போராட்டத்தை தர்மராஜ் அப்படின்னு இந்த ஊர் தலைவர் தாங்க தலைமை தாங்கி நடத்த ஆரம்பிக்கிறாரு ஹீரோ செம்ம காண்டாரு எல்லாத்தையும் அமைதிப்படுத்தி இந்த இடத்துல பேயோ பூதமோ இருந்து தொடர்கொலை எல்லாம் பண்ண கிடையாது இங்கே எவனோ ஒருத்தர் இருக்கான் அவன் தான் இந்த மாதிரி மர்டர்லாம் பண்ணிகிட்டு பண்ணிட்டு இருக்கான் அவன் யார் அப்படின்றத இன்வெஸ்டிகேஷன் பண்ணி கில்லரை அவங்க முன்னாடி நிப்பாட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால நீங்க எல்லோருமே களைஞ்சு போங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இறந்து போன இன்பாவோடைய அம்மா அப்பா போய் விசாரணை பண்றாங்க அவங்க ஒரு மாதிரி விரக்தியில தான் பேசிக்கிட்டு இருக்காங்க என் பையனே போயிட்டான் இதுக்கு மேலே இன்வெஸ்டிகேஷன் பண்ணி நீ என்னப்பா கண்டுபிடிக்கப் போற அதுவும் இதை பண்ணது இந்த ஊரோடைய சாபந்தான் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிக்கிட்டு இருக்காங்க இன்பா இறந்து போனதுக்கு முன்னாடி இந்த ஊர் இளைஞர்கள் கிட்டலாம் வந்து பிரசாந்தை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான் அப்படின்ற தகவல் தெரிய வருது யார் இந்த பிரசாந்த் அப்படின்னு சொல்லிட்டு பிரசாந்தோடைய பேரண்ட்ஸ் கிட்ட விசாரிக்கும் தான் பிரசாந்தும் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல வேலை பார்த்துட்டு படிச்சுட்டு இருந்த நபர் அப்படின்னு தெரிய வருது அதுவும் இந்த போஸ் அப்படின்ற ஒரு நபரை பாத்தியா அவருக்கு கீழே வேலை பார்த்துட்டு இருந்த ஸ்டூடெண்ட் அப்படின்னு தெரிய வருது இந்த ஊருடைய மண்ணுக்குள்ளே ஏதோ புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருந்த பிரசாந்த் ஒரு நாள் மர்மமான முறையில் அதுவும் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டிருந்திருக்கிறாரு இறந்து போன பிரசாந்த் போஸ் கிட்ட தான கொஞ்ச நாள் ஸ்டூடெண்டா ஒர்க் பண்ணிட்டு இருந்திருக்காரு போஸ் எல்லாத்தையுமே வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது நம்ம பிரசாந்த் பத்தின பேசிக்கான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிய வர ஆரம்பிச்சிருந்துருக்குதுங்க ஆனால் போஸ் யார்கிட்டயும் அப்பப்போ ஃபோனில் பேசுகிறாரு போஸுக்கும் இந்த பிரசாந்த் மற்றும் இன்பாவோட கொல வழக்குக்கும் தொடர்பு இருக்குமோ அப்படின்னு நமக்குள்ள ஒரு டவுட் இருக்கு இப்போ ஊருக்காரங்களாம் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை திரும்ப போ சொல்லி பிரச்சனை பண்ணுறாங்க ஹீரோ போயிட்டு வாக்கு கொடுக்குறாரு சீக்கிரமாக இந்த கேஸை சால்வ் பண்ணி உண்மையான கில்லரை நான் உங்கள் கண்ணு முன்னாடி நிப்பாட்டுறேன் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்ட்டு இப்போ எந்த பிரச்சனையுமே இல்லாமல் மீண்டும் இந்த ரிசர்ச் தொடங்க ஆரம்பிக்குது இப்போ அந்த லேண்டுக்கு நம்ம ஹீரோ போகிறாரு ஹீரோன் ரொம்ப டல்லாக இருக்கிறத பார்த்துட்டு இப்போ எதுக்கு நீ டல்லாக இருக்க நான் தான் இந்த ரிசர்ச்சில் எந்த பிரச்சனையுமே இல்லாத மாதிரி பார்த்துக்கிறேன்ல அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும்போதே இந்த மெட்டல் டிரெக்டரை வச்சு செக் பண்ணலாம் அப்படின்ட்டு அவங்க கூட சேர்ந்து நம்ம ஹீரோவும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாருங்க அப்படி செக் பண்ணிக்கிட்டு இருக்கும்போதே திடீர்னு வானிலை மாற்றம் நடக்குது அந்த இடத்துல நிலமெல்லாம் அதிர ஆரம்பிக்குது எல்லோருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க ஹீரோ நின்றுட்டு இருக்கிற இடத்துல ஆழ்துளை கிணறு மாதிரி ஒரு ஓட்டங்க அப்படியே ஹீரோ உள்ளே போயிடுறாரு கைக்கு பிடிமானமாக இருக்கிறத டக்குன்னு பிடிச்சிடுறாரு அப்புறம் மேலே வந்து உள்ளே என்னமோ இருக்குது அதை எடுங்க அப்படின்ற மாதிரி சொல்ல ரோப்பெல்லாம் போட்டு எடுக்கிறாங்க ஸோ உள்ளிருந்து எடுக்கப்பட்டது ஒரு கடவுளோட தர்மராஜோடையே சிலைங்க அதை பார்த்து எல்லோருமே ஆச்சரியப்படுறாங்க இன்னொரு பக்கம் இந்த ஊர் தலைவர் தர்மராஜோடைய வீட்டு மாட்டு கொட்டாயில இடி விழுந்து அதுல இருக்கக்கூடிய மாடு ஒண்ணு எரிஞ்சு சாம்பலாயிருதுங்க இதை ஒரு அபசகுணமா இந்த ஊர்க்காரங்க எல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் லீட் பாயிண்டா பாத்தீங்கன்னா ஆயிரம் வருடம் பழமையான ஒரு கடவுளுடைய சிலைய மீட் எடுத்திருந்திருக்காங்க இது சாதாரண விஷயம் கிடையாதுங்க ஆயிரம் வருடத்துக்கு முன்னாடி நந்திவர்மன் அப்படின்ற ஒரு மன்னன் வாழ்ந்திருக்கிறான் அவன் ஒரு கோயிலை கட்டி இருக்கிறான் அந்த கோயில் மண்ணுக்குள்ள புதைஞ்சிருக்கு அப்படின்றதற்கான அதிகாரப்பூர்வமான சான்று தான் இது இன்பாவோட கொலை வழக்கா இருக்கட்டும் பிரசாந்தோட கொலை வழக்கா இருக்கட்டும் மர்டர் வெப்பன் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஏதோ மிஷின்ல கட் பண்ண மாதிரி இருந்திருக்குதுங்க அதுவும் ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல கட் பண்ண மாதிரி இருக்குது அப்படி ஒரு மர்டர் வெப்பனை நாங்க ரெஜிஸ்டர் பண்ணதே இல்லை அப்படின்னு பாரன்சிக் டிபார்ட்மெண்ட் சொல்றாங்க இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் பேசும்போது ஹீரோயின் அப்பதான் இந்த நந்திவர்மனுடைய அந்த ஸ்பெஷல் வெப்பனை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க நந்திவர்மன் வச்சிருந்த ஆயுதம் யாருமே இது வரைக்கும் பயன்படுத்தாத ஆயுதம் அதுல கைப்பிடி மட்டும்தான் இருக்கிற மாதிரி இருக்கும் ஆனா கத்தியால் அட்டாக் பண்ணால் அந்த கத்தியில் விக்டமுடைய ரத்தம் உடனே அது ரெட் கலரில் ஜொலிக்க ஆரம்பிக்கும் அந்த கத்தியோட சக்தி ஒரு பாறையவே ரெண்டு துண்டாக விட்டுன்னா பார்த்துக்கங்க அப்படின்ற மாதிரி கல்வெட்டில் இருந்த அந்த விஷயங்களை எல்லாம் டீகோட் பண்ணி ஹீரோ கிட்டே எக்ஸ்பிளைன் பண்ணேன் ஹீரோடைய மைண்டு எங்கே போகுது அப்படின்னா அஞ்சரை மணிக்கு மேலே யாருமே இந்த ஊருக்குள்ள வரக்கூடாதுன்னு ஒரு சட்டத்திட்டம் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க இல்லையா அப்போ அஞ்சரை மணிக்கு மேலே ஏதோ ஒரு மர்மம் கிராமத்துக்குள்ள நடக்குது அது என்ன அப்படின்றத நேரடியாக நம்ம போய் கண்டுபிடிக்கலாம் அப்படின்ட்டு ராத்திரி நேரம் ஊருக்குள்ள சுத்த ஆரம்பிக்கிறாரு அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தங்க நம்ம ஹீரோவை அட்டாக் பண்ணிட்டு தப்பிச்சு போயர்றாரு இந்த இடத்துல பேய் பூதம் எல்லாம் இல்ல தான் இங்க ஏதோ ஒன்று பண்றாங்க அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாருங்க அடுத்த நாள் காலைல அட்டாக் நடந்த இடத்துக்கு ஹீரோ போறாரு அங்க தர்மராஜ் சம்மந்தப்பட்ட ஒரு ருத்ராஜா மாலையை ஹீரோ கவனிக்கிறாரு அதை வச்சு ஊர்க்காரங்க கிட்ட இந்த தர்மராஜோட கேரக்டர் எந்த மாதிரி கேட்க தர்மராஜ் ரொம்ப நல்லவருங்க இந்த ஊர்ல இருக்கக்கூடிய கோவில்கள் எல்லாத்தையுமே அவருதாங்க சீரமைப்பு பண்ணாரு இந்த ஊர் கோயில் மட்டும் இல்ல எந்த ஊர் கோயில்னாலும் இவரு தாங்க முன்னாடி போய் நின்னு ரெனவேஷன் பண்ணி கொடுப்பாரு இவரு ரொம்ப நல்லவருங்க அப்படின்ற மாதிரி இந்த ஊர்காரங்க எல்லாம் தர்மராஜுக்கு சப்போர்ட்டா தாங்க பேசிக்கிட்டு இருக்காங்க பாசிட்டிவா தான் பேசிக்கிட்டேன்

விஷயம் என்ன அப்படின்னா இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டோட ப்ராஜெக்ட் ஹெட் போஸ் இருக்கிறார் இல்லையா அவரும் காணமா போயிருக்காரு சக்கரவர்த்தி வந்து உங்களோட பொறுப்பில் தானே எல்லாத்தையும் நல்லபடியாக பார்த்துக்க சொன்னேன் ஏன் இப்படி அடுத்து அடுத்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு கேட்கும்போது இந்த ப்ராஜெக்ட் ஆரம்பித்ததுலேருந்தே இந்த மாதிரி தான் சார் நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கும்போது ஹீரோ நான் உங்களெல்லாம் விசாரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போஸோட அசிஸ்டன்ட் மணி இறந்து போறதுக்கு முன்னாடி அவனோட நடவடிக்கைகள்லாம் எந்த மாதிரி இருந்தது ஏதாவது உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்க அப்போ தான் இந்த டிபார்ட்மெண்ட்ட சார் இருந்தவங்க சொல்றாங்க மணி பார்த்தீங்கன்னா ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சான் அது என்ன அப்படின்னா ஹீரோன்னு சொல்லிருந்தாங்கல்லையா இந்த கோயிலுக்குள்ள அந்த சிலைக்கிட்ட போற போகிறதுக்கு மொத்தம் நாலு வழி அதில் மூணு ட்ராப்பு ஒன்று மட்டும்தான் நேரடி வழி அப்படின்ட்டு அந்த நேரடி வழியை இந்த பையன் கண்டுபிடிச்சிருந்துருக்கிறான் அதை போஸ் கிட்ட சொல்லும் போது இதை யாருக்கிட்டையுமே சொல்லிடாத அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருந்தார் அதுக்கப்புறம் தான் பார்த்தீங்கன்னா ராத்திரி நேரம் இவன் அந்த இடத்துக்கு போயிருந்துருக்கிறான் ஸோ அங்கே கொல்லப்பட்டிருக்கான் அதே சமயம் போஸ் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறாரு அப்படின்றது இப்போ தெரிய வருது இப்போ புதையிலுக்கு ஆசைப்பட்டு போஸ் தான் வந்து இந்த மணியை கொலை பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா கூட இப்போ போஸ் மர்மமான முறையில் காணாமல் போயிருக்கிறாரு அவர் எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியல இன்வெஸ்டிகேஷன் முடியாமல் இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட்டை சார்ந்தவங்க யாருமே இந்த ஊரை விட்டு போக கூடாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிடுறாரு இந்த ஒரு நிலையில் நம்ம ஹீரோ காணாமல் போன போஸ் கடைசியாக எந்த இடத்துல காணாமல் போயிருக்கிறாரு அப்படின்னு நெட்ஒர்க்கை ட்ராக் பண்ணி பார்க்கும்போது தான் விவோ ஆஃபீஸ்க்கு கடைசியாக போயிருந்துருக்கிறாரு அங்கிருந்து தான் போஸ் காணாமல் போயிருக்காரு அப்படின்ற தகவல் தெரிய வருதுங்க நம்ம போஸோடைய டென்ட்டுக்கு போயிட்டு அவர் பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் எல்லாத்தையுமே ஹீரோ செக் பண்ணுறாருங்க அப்படி செக் பண்ணதுல ஹீரோக்கு தாறுமாறான ஒரு லீடு ஒன்று கிடைக்குதுங்க உடனடியாக நம்ம ஹீரோ விவோ ஆஃபீஸ்க்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு இது வரைக்கும் இவங்க வெளியெடுத்தாங்க இல்லையா அந்த சில

இதை வந்து போஸ் கண்டுபிடிச்சிருக்காரு போஸை யாரோ ஒருத்தவங்க கடத்திருக்காங்க நாம ஏன் அப்படின்னு நினைக்கணும் ஒருவேளை போஸே இந்த வேலைத்தனத்தை பண்ணியிருப்பாரு அப்படின்னு நம்ம யோசிச்சோம்னா ஆக்சுவலா போஸுக்கே இது ஒரு ஷாக்கிங்கான விஷயம் தான் போஸோடைய பொருட்களை எல்லாம் செக் பண்ணி பார்க்கும்போது லேப்டாப்ல ஹிஸ்டரியில் பார்த்தீங்கன்னா ஒரு வெப்சைட்ல இந்த ஒரு சில வந்து சேலுக்கு வந்திருக்கு அப்படின்ற இமேஜை பார்த்துட்டு தான் இவர் விஓ ஆஃபீஸ்க்கு செக் பண்ணுறதுக்காக வந்திருக்காருங்க நாம மண்ணுக்குள்ள இருந்து எடுத்த சில அங்கே இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்காக அப்படி இங்கே வந்து பார்க்கும்போது ஒரிஜினல் சில ரீப்ளேஸ் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்றத போஸ் கண்டுபிடிச்சிருக்கிறாரு அப்போ இந்த இடத்துல போஸ் காணாமல் போயிருக்காரு அப்படி தான் நெட்வொர்க் வந்து இந்த இடத்துல கட்டாக இருந்துருக்குதுங்க அதே சமயம் இந்த கோயிலுக்குள்ளே போகிற வழியை கண்டுபிடிச்ச அந்த ஒரு பையன் பார்த்திங்கன்னா ராத்திரி நேரம் அந்த இடத்துக்கு வந்திருக்குறான் அவனை யார் ஒருத்தவங்க கொலை பண்ணியிருக்காங்க இதுக்கு பின்னாடி மனுஷங்களோட ஆக்டிவிட்டி தான் இருக்குது அப்படின்றத ஹீரோ கண்டுபிடிக்கிறாரு அது இந்த ஊர் தலைவர் தர்மராஜா இருக்குமோ அப்படின்னு சந்தேகப்படுறாரு அன்னைக்கு தர்மராஜ் சம்பந்தப்பட்ட ருத்ராட்ச மாலையும் ஹீரோக்கு கிடைச்சது இல்லையா அது மட்டும் இல்லாமல் இந்த தர்மராஜ் எந்த ஒரு நோக்கமே இல்லாமல் எல்லா கோயிலுமே ரெனவேட் பண்ணி கொடுக்கறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை ஆய்வு செய்யும் போது ஏகப்பட்ட சிலைகள் கிடைக்குது இந்த சிலைகள்லாம் எந்த கோயிலை சார்ந்தது அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தா தக்காளி இது வரைக்கும் தர்மராஜ் ரெனவேஷன் பண்ணி கொடுத்தா இல்லையா அந்த கோயில் சிலைகள் தாங்க அதாவது பல வருஷம் பழமையான சிலையெல்லாம் அங்கிருந்து திருடிட்டு வந்து இங்க வச்சுட்டு டூப்ளிகேட் சிலையை அங்க ரீப்ளேஸ் பண்ணிடுறது ஒரிஜினல் சிலையை பார்த்திங்கன்னா வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி அவங்கக்கிட்ட இருந்து பணம் சம்பாதிக்கிறதுங்க நம்பூருக்காரங்களுக்கு தான் இந்த சிலைகள் மேலே எந்த ஒரு பற்றுமே கிடையாது ஆனால் வெளிநாட்டுக்காரங்களுக்கு பழமையான பொருட்கள் மேலே நிறைய ஆர்வம் இருக்கு அதை இவங்க பணமாக மாற்றிக்கிட்டு இருக்காங்க சரிப்பா நீ சொல்கிற மாதிரி தர்மராஜ் இந்த சிலைகளை கடத்தி எக்ஸ்போர்ட் பண்ணுறான் அப்படின்னா இது ஆன்டிக் பொருளாக இருந்தால் கண்டிப்பாக கஸ்டம்ஸில் மாட்டிக்கும் அது எப்படி அந்த தடையை மீறி வெளிநாட்டுக்கு போகுது அப்படின்னு அதிகாரிங்க கேள்வி கேட்க அதுதான் அது ஆன்டிக் பொருட்கள் அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்தா மட்டும்தானே அனுப்ப முடியாது அது ஆன்டிக் பொருட்கள் இல்லை அப்படின்னு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டா எக்ஸ்போர்ட் பண்ணி

இருந்து சிலையை கண்டுபிடிச்சோம் அதுக்குள்ள ஒரு இன்டர்நேஷனல் வெப்சைட்டில் சேலுக்கு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு வியூ ஆஃபீஸில் நம்ம வச்ச சிலை இருக்கான்னு செக் பண்ணுறதுக்காக போஸ் வந்துருக்கிறாரு போஸை அந்த இடத்துல வச்சு இந்த தர்மராஜும் சக்கரவர்த்தியும் தான் கடத்தி இருக்கிறாங்க இப்போ போஸ் உயிரோடு இருக்கிறாரா எங்கே இருக்கிறாரு அப்படின்றது தெரியல இந்த சக்கரவர்த்தி மற்றும் தர்மராஜ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு ஹீரோ களத்தில் இறங்குறாங்க அந்த நேரம் பார்த்து படத்தோட ஸ்டார்டிங் சீனில் வெண்ணிலா அப்படின்ற ஒரு சின்ன பொண்ணு ஆடு மேய்க்க போய் காணாமல் போனா இல்லையா அவன் மறுபடியும் காணாமல் போயிட்டாங்க அவளை தேடி அவங்க அம்மா அழைஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஆனால் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஹீரோ பார்த்து இங்கே என்ன தனியாக சுற்றிக்கிட்டு இருக்கா வீட்டுக்கு போ அப்படின்னு மிரட்டி அம்ச்சி வச்சிருக்காரு ஆனா அந்த பொண்ணு மர்மமான முறையில காணாம போயிருக்கா இப்போ நம்ம ஹீரோவும் ஹீரோனும் பாத்தீங்கன்னா தர்மராஜ் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட மேப் மற்றும் நம்ம போஸ் கிட்ட இருந்து எடுக்கப்பட்ட மேப்ல ஒரு இடத்த மார்க் பண்ணி வச்சிருக்காங்க சோ அந்த இடத்துலவே ஒரு சம்பவம் இருக்கு அப்படினு சொல்லிட்டு அங்க போய் பார்த்தா இந்த குட்டி ஆடு மட்டும் அங்க நின்னுக்கிட்டு இருக்குதுங்க அப்பதான் நமக்கு ஒரு விஷயம் தெரிய வருது அதாவது இந்த கோரா அப்படிங்கற ஒருத்தர் காணலையா ஆதி காலத்துல அந்த திருட்டு கும்பளோட தலைவன் அவனுடைய பேட்டனே ஒரு விஷயத்தை எடுக்கிறதுக்கு முன்னாடி பலி எல்லாம் கொடுப்பான் அந்த வகையில வெனிலாவை பலி கொடுக்கிறதுக்காக இந்த சக்கரவர்த்தியும் இந்த தர்மராஜும் கடத்திட்டு போயிருக்காங்க அப்படின்றது தெரிய வருது அந்த பொண்ணோடைய அம்மா பண்ணி தான் பொண்ணை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி இந்த நூறு வருடத்துக்கு ஒரு முறை இந்த பௌர்ணமி ஒன்று வரும் ஸ்பெஷல் பௌர்ணமி அந்த தான் இந்த கோயில் இருக்கக்கூடிய அந்த உயர்ந்த சிலையை கடத்தணும் அப்படின்னு பிளான் பண்ணி இருந்திருக்கானுங்க அதுக்கான நாள் தான் இன்னைக்கு போச போட்டு தள்ளிட்டு அந்த சிலையை கடத்திட்டு போற பிளான்ல இருந்துட்டு இருக்காங்க திடீர்னு அந்த இடத்துல நில அதிர்வு ஏற்பட ஆரம்பிக்குதுங்க அந்த நில அதிர்வுல மேல நின்றுட்டு இருந்தா நம்ம ஹீரோவும் ஹீரோனும் அப்படியே கீழே விழுந்துடுறாங்க இந்த சம்பவம் எல்லாம் நடந்து நடந்துகிட்டு இருக்குது உள்ள போன நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவங்க கிட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறாரு உள்ளுக்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு அப்பதாங்க தாறுமாறான ஒரு டுவிஸ்டையே நம்ம கிட்ட வைக்கிறாங்க அது என்ன டுவிஸ்ட் அப்படின்னா படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல இந்த ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் பில்டிங்க பெயிண்டர்ஸ் பெயிண்ட் அடிச்சுட்டு இருந்தாங்க குரு அப்படின்ற பாயிண்ட நீங்க இதெல்லாம் பண்றதன் மூலமா என்ன கிடைச்சிரு போது காசு தான் நிறைய செலவாகுது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பாங்க இல்லையா அதுக்கு குரு ஆர்கியாலஜிஸ்ட் டிபார்ட்மெண்ட் இப்படி ரிசர்ச் பண்றதன் மூலமா என்னென்ன நன்மைகள்லாம் நடக்கும் அப்படின்றத எடுத்து இல்லையா அவன் உள்ள சைக்கோ மாதிரி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க இதை அடையிறதுன்றது எத்தனை ஒரு தவறு அவன் தெரியுமா ஈஸியாக வந்து எல்லாத்தையும் கெடுத்துட்டு போயிடலான்னு பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட பஞ்சாயத்து பண்ண ஆரம்பிக்கிறான் ஸோ இவனுங்கெல்லாம் ஒன்று கூடி தான் இந்த விஷயத்தை ஆட்டையை போடணும் வெளியில தான் நல்லவனுங்க மாதிரி இருந்திருக்கானுங்க அப்படின்றது இதிலிருந்தே தெரிய வருதுங்க ஃபைனலி நம்ம ஹீரோவை கொலலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ட்ரை பண்ணும்போது ஹீரோ கைக்கு ஒரு கைப்பிடி மட்டும் கிடைக்குது அதை எடுத்து அட்டாக் பண்ணுறாரு அவன் மேலே அப்படியே ஏறுதுங்க அவனோட ரத்தம் உடனே அப்படியே மின்ன ஆரம்பிக்குது விச் மீன்ஸ் இந்த நந்திவர்மன் பயன்படுத்தின அந்த ஆயுதம் ஹீரோ கைக்கு கிடச்சிருக்குது அது இவ்வளோ நாள் இவனுக்கிட்ட தான் இருந்திருக்குது அதை வச்சு தான் இந்த தொடர்கொலையில் ஈடுபட்டுட்டு மக்களை பயன்படுத்திக்கிட்டு வந்துருக்குறானுங்க இப்போ எதார்த்தமாக நம்ம ஹீரோ கையில் கிடைக்கவும் ஹீரோ அதை பதார்த்தமாக பயன்படுத்தி போட்டு தள்ளிடுறாரு அந்த நேரம் பார்த்து இந்த பில்டிங் அது ஆரம்பிக்குது எப்படியும் சேஃபாக நம்ம ஹீரோ அந்த பொண்ணை காப்பாற்றிட்டு ஹீரோன் கூட வெளியே வந்துடுறாரு அந்த நிலம் வந்து அப்படியே கிடிஞ்சு விழுந்து உள்ளுக்குள்ளேயே சிக்கி இவனுங்க மூணு பேருமே இறந்து போயிடுறானுங்க இப்போ நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா இவனுங்க பண்ண அட்டூழியத்தையெல்லாம் கண்டுபிடிச்சி இவனால் கடத்தப்பட்ட சிலைகளை எல்லாம் மீட்டெடுத்து கவர்மெண்ட் கவுர்மெண்ட்டையும் ஒப்படைக்கிறாருங்க அங்கே கட் பண்ணால் இந்த வெண்ணிலா அவங்க அப்பா அம்மா கூட ப்ரேயர் பண்ணுறதுக்காக போகிறா அப்போ வெண்ணிலா கேட்குறா இந்த ஊரில் இனி எந்த மர்மமும் இல்லைம்மா அஞ்சரை மணிக்கு மேலே நான் வெளியே போகலாமா அப்படின்ற மாதிரி கேட்க நீ எங்கே வேணாலும் போமா தயவு செஞ்சு தொலைஞ்சு மட்டும் போயிடாதே அப்படின்னு அவங்க அம்மா அப்பா அந்த பொண்ணை பத்திரமா பார்த்துக்குறாங்க ஸோ இந்த ஊரில் இருக்கக்கூடிய மர்மம் விலகுது இத்தோட இந்த படமும் முடியுதுங்க இந்த படத்தை பற்றின கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் முடிஞ்சால் என்னோடய ப்ரெசன்டேஷனை பற்றியும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இதே மாதிரி வேற ஒரு நிலவடியில் வந்து சந்திக்கிறேன் Love you guys, take care and cheers.